நான் வர்றேன்னு கொடுத்துட்டேன். இப்போ விநாயகர் சதுர்த்தி இருந்தாங்க, எனக்கு விநாயகர் சதுர்த்தி அது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நான் வர்றேன்னு சொல்லிட்டேன். இப்போ அதனால் நம்ம வந்து வரணும், இல்லைன்னா நாளைக்கு அவங்க வந்து எனக்கு நாங்கள் அழைப்பானை அனுப்பினா ஒரு சட்டத்துக்கு ஒத்துழைக்கலைன்னு வரக்கூடாதுல, குற்றச்சாட்டு வரக்கூடாதுல. அதனால் நீங்கள் வந்தே ஆகணும்னு அவங்க சொல்லலை, நானாக தான் வந்து அவங்க விளக்கம் கேட்கணுன்னாங்க, அவங்க கொடுத்த குற்றச்சாட்டுக்கு விளக்கம், அந்த வந்து விளக்கம் கொடுத்துட்டு போகிறேன். தூண்டுதல் இல்லாமல் இது எப்படி எப்படின்னா, இப்போ 2011 இந்த வழக்கு கொடுக்கப்படுது, கொடுக்கப்பட்டதே வந்து திமுக காங்கிரஸ் தூண்டுதலில் தான் உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு முதலமைச்சர் அந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து இதில் உண்மைத்தன்மை என்னன்னு கேட்குறாங்க. இதே வேலை இவங்க இப்படி வழக்கமாக வட்டவட்டமாக எல்லாரும் மேலே இப்படி செய்கிறாங்க, இது என்னென்னா அதில் உண்மைத்தன்மை இல்லைன்னு துரோகிட்டு தூக்கி போட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி வந்த எடப்பாடி பழனிசாமி காலத்துலேயும் இவங்க நிறைய புகார் கொடுத்தாங்க, அவங்க அவங்களுக்கு தெரியும் எடுக்கலை. இவங்க வந்து என்னை சமாளிக்க முடியல, அப்போ என்ன பண்ணுறதுன்னு இதை வச்சாவது ஏதாவது என் 128 வழக்கு என் மேலே இருக்குது, அந்த வழக்குகளை எடுத்துகிட்டு ஏன்னா அது மக்களுக்காக போராடி போராடி நான் சிறைக்கு போனது பேசுனது அதை தொட முடியல. அப்போ இந்த வழக்கை எடுக்கும்போது எனக்கு என்னை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இது பெண்கள் மேலே சம்மந்தப்படுத்தும் போது ஒரு அசிங்கப்படுத்திடலாம், மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்படுத்திடலாம், அவனால் அவன் மதிப்பை சிதைச்சிடலாம், ஒரு நட்பம்பை சிதைச்சிடலாங்கிற ஒரு நோக்கத்தில் செய்யப்பட்டது, அது உங்களுக்கே தெரியுமே. இப்போ நீங்கள் ஒரு மாத காலம் பேசக்கூடிய பேச்சா இது, நாட்டில் மக்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதா? சொல்லுங்கள், இதில் சொல்கிற குற்றச்சாட்டு உண்மைச்செல்லாம் முதல்ல கொடுத்த இதிலலாம் இல்லை, இது புதுசு புதுசாக அந்த நீங்கள் முதல்ல திருமணமானதுன்னு சொல்லலை, முதல்ல 60 லட்சம் ரூபா பணம் கொடுத்தேன் நகை கொடுத்தலாம் சொல்லலை. அப்போ ஒவ்வொன்றையும் புதுசு புதுசாக சேர்த்து சேர்த்து சொல்லும்போது முன்னக்கு பின்ன மாறி மாறி பேசுகிறீங்களே, நீங்கள் காவல்துறையும் கேட்கல, ஊடகமும் கேட்கல. அப்போ வெறும் அவதூறு, ஒரு 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 போராட்டக்காரனை அவதூறை வச்சு மூடிடலாம்னா அது எப்படி சகிக்கிறது? விசாரணையில் என்ன மாதிரியான கேள்வி ஒன்றும் இல்லை, இதே தான் அவங்க சொன்னதுக்கு 60 லட்சம் பணம் கொடுத்தாங்களா, 30 லட்சம் பெருமாள் நகை கொடுத்தாங்களா, அதெல்லாம் ஒன்றும் கொடுக்கல, அதெல்லாம் சும்மா அது அது இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த பெண்களால் 13 ஆண்டுகளாக நான் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கேன். அப்போ பெண் வன்கொடுமை பேசும்போது ஆண் வன்கொடுமையும் பேசணுமல்ல, நான் என் குடும்பம் என் சார்ந்தவர்கள் என்னை சார்ந்து இருக்கிற லட்சக்கணக்கான சொந்தங்கள் உலகம் முழுமைக்கு எனக்கு உறவு இருக்குது, நாங்கள் பட்ட எங்களை படுத்தின வன்கொடுமை யார் யாரை சொல்கிறதுன்னு இருக்குல்ல, குற்றத்தின் உண்மைத்தன்மை இன்னைக்கு விசாரிக்கணும், நீங்கள் குற்றம் அன்னைக்கே கொடுத்துருக்கோம், விசாரிச்சிருக்கணும்ல, திருப்பி அந்த திரும்ப பெற்ற வழக்கை திருப்பி ரீஓப்பன் பண்ணி அதுக்கு உயிர் கொடுத்து மறுபடி விசாரித்து அப்படி காவல்துறை கூட்டிகிட்டு போகிறாங்க, ரகசியமாக கேட்குறாங்க, மருத்துவமனை கூட்டிகிட்டு போகிறாங்க, சோதிக்கிறாங்க, நீதிமன்றத்து முன்னாடி நிறுத்துறாங்க. இந்த பில்டப்லாம் ரொம்ப ஓவர் பில்டப்பாக இருக்குல்ல, பாட்சாபட பில்டப்பாக அதிகமாக இருக்குது இது. அப்போ இதில் நீங்கள் இதில் எங்கே வன்கொடுமை இருக்குது, என்ன வன்கொடுமை இருக்குது? ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு நின்றுட்டு ஒருத்தனை இவ்வளோ தூரம் வந்து வன்கொடுமை செய்கிறத விட ஒரு கொடுமை இருக்கா சமூகத்தில்? இத்தனை கோடி மக்களால் நேசிக்கப்படுற ஒரு மனுஷனை வந்து நீங்கள் ஒருத்தனை ஒரு மகனை நிறுத்தி என்ன கேவலம் பேசி வாய்க்கு வந்ததெல்லாம் குற்றச்சாட்டுன்னு சொன்னால் அதையில் நீங்கள் ரசிச்சு ரசிச்சு நீங்களும் போட அவங்க காவல்துறை ரசிச்சு கேட்க. அப்போ இந்த சமூகத்தின் முன்பு நான் அவமானப்படுவதை அசிங்கப்படுவதை ரசிக்கிறீங்க, இது வன்கொடுமை இல்லை. உங்கள்கிட்ட பணம் கேட்டு ஏதாவது பேரம் பேசுகிறேன் அதெல்லாம் அன்னி அவ புருஷனுக்கு ஒன்றா வராமல் என்ன பண்ணுவா, அவள் என்னைக்கு பாதையும் உண்டு அவள் வருவா, இது வரைக்கும் வா நானும் வரேன்ட்டா வான் குட்டி வந்துட்டான். அவள் வளர்க்குறீங்க முதல்ல, அவள் வாழ்க்கையில் பாதி அழிச்சதில் எனக்கு ஒரு பங்கு இருக்குல்ல, அவள் ஐஏஎஸ் ஆக வேண்டியவ என்னை கட்டிட்டு இருந்தா, சரி வக்கீலுக்காவது படிக்கிறேன்னா சரி படி என் வழக்கு நான் தான் இனிமேல் வழக்கு ஆஜராவேன்னா சரி படின்னு வக்கீல் கோட்டுன்னா அது நான் வந்து அப்படி மனைவி வந்து உங்களுக்கு ஆஜராக முடியாதுன்னு சரி விடு சும்மாவது வந்து நில்லுன்னு குட்டி வந்திருக்கேன். நான் முடிச்சு வைப்பேன், நீங்கள் முடிக்கிறிய முடிக்கல, நான் முடிச்சு வைப்பேன், நீதிமன்றத்தில் போயிருக்கேன், நான் கேட்பேன். அப்படின்னா நீங்கள் இவங்க சொன்ன குற்றச்சாட்டுகளை நீதிமன்றத்திலிருந்து சொல்லணும். 8 தடவை கருக்களை செஞ்சு வர்றதில் என்ன நகைச்சுவை, நீங்கள் தொலைக்காட்சியில் 8 கொலை பண்ணார் சீமானா பார்க்குறேன் என்ன நினைப்பேன், சரியா கொலை பண்ணிட்டானா அப்படின்னு. அதுக்கெல்லாம் ஒரு சான்று இருக்கு நம்மளை தம்பி, திருமணமானதெல்லாம் திருமணம் எப்படி திருட்டுத்தனமாக திருமணம் பண்ணுறதுக்கு என்ன அவசரம் இருக்குது? அப்படின்னா ஒரு ரசீது கொடுத்துருப்பான், அதுங்க எங்கன்னு சொல்லுங்கள். நான் திருமணம் பண்ண சான்றதில் என் மனைவி 2013 இப்போ இந்த செப்டம்பர் 8ஆம் தேதி திருமணம் பண்ணும்போது நீங்கள் அந்த சான்றை கொண்டாந்து காட்டியிருக்கலாமே, முத புகார் எழுச்சியில் 2011 அதை காட்டியிருக்கலாமே. சும்மா வாய்க்கு வந்ததை பேசிட்டு போகிறதா, அதை சகித்து கொண்டு போகிறதா? மௌனமாக இருக்கும்போதும் அதிகப்படியான பொய்கள் பேசப்படுதுங்கிறான், என்னுடைய மௌனத்தில் நீங்கள் ரொம்ப பேசிட்டீங்க. அது காரணம் நான் ஆகப்பெறும் ஜனநாயகவாதி இருந்ததுனால, அது என் பிள்ளைகளை பழியிட்டக்கூடாதுன்னு நான் நினச்சதுனால வந்த பிரச்சனை. இனி எவனவன் நானே வருவேன்.
நீ பேசு, நானே வந்து நீ இப்போ எங்கள் ஒரு தடவை சொல்லு. அதான் கூப்பிட்டேன் உங்ககிட்ட. ரெண்டு பேரையும் முன்னாடி உட்கார வச்சு என்னை உட்கார வச்சு விசாரிச்சிரு. ஒரே தடவை முட்டு பட்டுரும்ல, ஒரே தடவை நீங்கள் என் முன்னாடி முகத்துக்கு நேரம் சொல்லணும்ல. ஏன் ஓடி போனீங்க? அதை பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கோம்ல தம்பி, வழக்குக்கு நான் போக மாட்டேன்னு நினைச்சேன்னா இத்தனை நாளும் ஆடினீங்க. அதுக்கு வீரலட்சுமி இந்த முக்தாருக்கெல்லாம் என் வாழ்க்கையில மன்னிப்பு கிடையாது. நீ போதும் மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா அங்கே சான்றை வந்து கொடுக்கணும். உங்களுக்கு தெரியுமா நான் தொடர்ச்சியாக சீமானை நான் தான் அசிங்கப்படுத்திக்கிட்டேன். யாரா நீ? முதல்ல என்னை அசிங்கப்படுத்த நீ யாரா? நீ யார்? நீ எதுக்கு என்னை அசிங்கப்படுத்துற? நீ எதுக்கு என்னை அசிங்கப்படுத்தணும்? நீ முதல்ல யார்? நீ என்னை அசிங்கப்படுத்த யார்? நீ யாரா? நீ ஒரு ஊடகத்தில் உட்காந்தா என்னை அசிங்கப்படுத்திடுவேன். எப்படி இருக்குது? எவ்வளோ வலிச்சிருக்கோம்? உன் வீட்டு பிள்ளைய சொன்னவொடனே உனக்கு வருதுல்ல, என் மனைவி, என் தாயை உட்கார வச்சு நீ எவ்வளோ வந்த காந்தாராவுங்கிற அந்த ஒருத்தர் காந்தராஜன் ஒரு மருத்துவர் வச்சுக்கிட்டு எவ்வளோ கவனமாக பேசுன நீ? அப்பா உங்களெல்லாம் நான் விட்டதான தப்பு. கடந்து போயிடுவோம், கடந்து போயிடுவோம், அமைதியாக இருப்போம், அமைதியாக இருப்பான். என்ன வேணாலும் பேசுறது, ரெண்டு யூடியூப் ஆரம்பிச்சிட்டா என்ன வேணாலும் பேசுவேன். நீ என்ன என்ன வேணாலும் பேசுறதாங்க? டேய், நீ கூலிக்கு வேலை செய்கிறவன்டா, நான் கொள்கைக்கு எல்லாத்துக்கிட்டு போராடுறவேன். எனக்கு எவ்வளோ திமிர் இருக்கணும்? என்னமோ என்னை வந்து அவமானப்படுத்துறது அவமானம். டேய், உனக்கு உன் பொண்டாட்டிக்கு உன் பிள்ளைக்கு உன் பரம்பரைக்கும் சேர்த்தாண்டா நான் போராட்டிருக்கேன். என்னை விசாரிக்கிறதுல இந்த போலீஸ் என்னை அசிங்கப்படுத்தணும் நினைக்கிறதுல இந்த கூட்டத்துக்கும் சேர்த்தா நான் போராட்டிருக்கேன். அது தெரியாமல் சும்மா அவர் என்னை அசிங்கப்படுத்துகிறாராம். அவர் அவரை விட்டுரும் என்னத்துக்கு? என்னத்துக்கு அவர் என்னை அசிங்கப்படுத்துறாரு சொல்லுங்கள். என் தம்பியை பேசியிருக்காங்க, சீமானை பற்றி கொஞ்சம் வீடியோஸ் இருக்குது, அனுப்பட்டுமா? உடனே அனுப்புங்க அப்படின்னா எப்படி இருக்கு? அதனால் வீரலட்சுமிலாம் வந்து சொல்லித்தான் தீரணும், நீதிமன்றத்தில் சொல்லணும், பொது மன்னிப்பு கேட்கணும். தெரியாமல் பேசிட்டு வடை மாவட்டமா தம்பி? வடை வட்டம் தான் தம்பி, மாவட்டம் கிடையாது. நான் மானம் இருக்கிறவங்களுக்கு தான் போடுறேன் அதை. இது வந்து தம்பி அதெல்லாம் ஒரு வழக்குக்கு நான் போவேன்னு நீங்கள் நினைக்கல. நான் அமைதியாக இருந்தவொடனே ரொம்ப ஆடிட்டீங்க நீங்கள் எல்லாரும், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி முடிச்சிட்டீங்க. நீங்கள் சொன்னதை, ஊடகத்தில் சொன்னதை, பொது வெளியில் சொன்னதை, உலகம் முறை என் மக்கள்கிட்ட சொன்னதை ஒரு தடவை நீதிமன்றத்தில் வந்து சொல்லிடுங்க. அதான் நான் கேட்குறது, சான்றுகளோடு சொல்லிடுங்க. நீதிமன்றம் கேட்கும்ல, சான்று கேட்கும்ல, கேட்கும்ல தம்பி, சொல்லுங்கள் மதேஷ், கேட்கும்ல? அப்போ நீங்கள் இங்கேருந்து ஒரு தடவை சொல்லிடுங்க. அதுதானே இது, இது ஒரு படிப்பினையாக எல்லோரும் எடுத்துக்கணும். பேசுறதுக்கு எவ்வளவோ இருக்கு நாட்டுக்கும் மக்களுக்கும், கண்ணியம்ங்கிறதும் நாகரீகங்கிறதும் இங்கே கேள்வி கேட்கும்போது பதில் சொல்ற எங்களுக்கு மட்டும் இருக்கணுங்கிறது இல்லை, எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. ஒரு சமூகத்தை மாற்றணும், முன்னேற்றணும், அதுக்காக பாடுபடணும்னு இருக்க எல்லாரையும் இப்படி நீங்கள் இப்படி இது பண்ணீங்கன்னா எனக்கு பின்னாடி எனக்கு உறுதி இருக்குன்னு இன்னும் போராடுறேன். எனக்கு பின்னாடி இப்படி ஒருத்தவங்க எவன் வருவான்? ஓடி போயிட மாட்டானா? என் தாய் ஏறி அடுறா நான் பார்த்துக்கணும், என் பொண்டாட்டி போங்க நான் வரேன்னு சொல்கிறான். மற்ற குடும்பமாக இருந்தால் தற்கொலை பண்ணி செத்து போயிருப்பான். என்னை நம்பி இத்தனத்தில் லட்சக்கணக்கான தங்கச்சிகள், தங்க அம்மாக்கள், பெரியம்மா சின் தம்பிமார்கள் எவ்வளோ பேர், எங்களுக்கு தன்மானம் இல்லையா? எங்களுக்கு மான மரியாதை இல்லையா? நான் தான் விரும்பி வந்தேன். ஏன்னா நாளைக்கு நான் நீதிமன்றத்துக்கு போகும்போது அரசு தரப்பில் என்ன பதில் சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது அவர் நாங்கள் ரெண்டு தடவை அழைப்பானை அனுப்பணும், அவர் ஒத்துழைக்கலைன்னு விசாரணைக்கு ஒத்துழைக்கலைன்னு சொல்லக்கூடாதுல்ல. அதுக்கு நானே வந்தேன். வேற எதுவும் விளக்கம் வேணாலும் மறுபடியும் வந்து சொல்கிறேன்ட்டுருக்கேன். ஆனால் அவங்கள இனிமேல் இந்த மாதிரி சந்தேகங்களுக்கு எல்லோரையும் உட்கார வைங்க, என்னை பேசுங்க. எனக்கு உங்களுக்கு நேரம் முக்கியம் இல்லாமல் இருக்கலாம், எனக்கு ஒவ்வொரு நொடியும் முக்கியம் இல்லை. அதனால வழக்கு 20ஆம் தேதி வருது, அங்கே நாங்கள் வழக்கை அழிக்கிறதுக்கான இது போட்டிருக்கோம். அதுக்கு இப்போ அவங்க வித்ரா பண்ணதையும் கொண்டு சேர்ப்போம், திரும்ப பெற்றதையும் சேர்ப்போம், ஏற்கனவே கொண்டு சேர்ப்போம். அப்போ அது என்ன வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வழக்கு இல்லை இல்லை, வழக்கு ஆஜராக வரக்கு முன்னாடி ஆஜராகன்னு தான் சொன்னேன். நீங்கள் வழக்கு திரும்ப பெறதுக்கு முன்னாடி நான் 18ஆம் தேதி வரேன்னு கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்கு பிறகு தான் அவங்க திரும்ப பெற்றாங்க. அதை நீங்கள் நல்லா விளங்கிக்கணும் தம்பி. தம்பி, இதுக்கெல்லாம் நான் பயப்படுற ஆள் கிடையாது. நான் வழக்கு 18ஆம் தேதி வர்றேன் அப்படின்னு நேற்று எங்கள் மூத்தவருக்கு வணக்க நிகழ்வாக இருந்தது, மண்டபம் கிடைக்கல, நாளைக்கு இருக்கிறனால 18ஆம் தேதி வர்றேன் அப்படின்னு நான் கையெழுத்து போட்டு அந்த அழைப்பானை வாங்கும்போது கொடுத்துருந்தேன், அதனால் வர்றேன். அதுக்கு முன்னாடி அவங்க அதுக்கு பின்னாடி தான் அவங்க வந்து இந்த வழக்கை திரும்ப பெறுறாங்க. புரியுதா?
ஒரு நாள் காலையில் ஒரு நேர்காணல் கொடுக்குறேன், நீங்கள் ஊடகவியலாளர் கேட்குறீங்க, பதில் சொல்கிறேன், அந்த மாலையில் கலைஞ்சிருது. ஏன்னா நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா, இதை போட்டால் அவர் அப்படியே அமைதியாயிருவார், அப்படி கை கட்டு அப்படி ஓரத்துல போய் படுத்துக்குருவாருன்னு நினச்சிங்க. புலி பதுங்கிறது பாயத்தானே ஒளி, அப்படி பதுங்கிட்டே கிடக்கிறது கிடையாதுல்ல. ஏன்னா அயோக்கிய பயலுக ஊரை அடித்து உலையில் போடுறவன், கொலை செய்கிறவன், பல ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு எடுத்து வன்புணர்வு செஞ்சவெல்லாம் நல்ல வேணும் நாட்டாண்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அநீதி எதுக்கு போராடுற, நான் எதுக்கு அச்சம் பண்ணும், நான் எதுக்கு பயப்படணும், புதுசாவா ஜெயில் கட்டினதே எங்களுக்கானு நினைக்கிற பரம்பரை நாங்கள்.